கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு நேடினீர் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவநர்களே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனோட நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவனோட நாமம் மகிமைக்கென்று நாம் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு வாக்கு தத்தங்களை நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிப்போம். 136 சங்கீதம் 23-24 ஆகிய வசனங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. அப்போ அந்த புதிய நாளுக்காக யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அடியனை மூடி மறைத்து பரிசுத்தாவியானவரே, நீங்கள் உங்கள் பிள்ளையரோட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனாள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியத்திலே போராட்டம் பிரச்சனை, ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கும்போது சத்துருக்கள் கையில் இருந்து நம்மளை விடுதலை பண்ணி நம்மளை பாதுகாப்பார். அவர் கிருபை என்றும் உள்ளது. சில குடும்பத்தில் யோசிப்பாங்க, என்னை யாருமே பார்க்க வர மாட்டேங்காங்க, நான் தனிமையான நிலைமையில் இருக்கேன், நான் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கேன், நான் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன்னு சொல்லி பல காரியங்களை யோசிப்பாங்க. என் வாழ்க்கையில் நான் அப்படி இருந்திருக்கேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் நம்முடைய தேவனுக்கு தெரியும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்முடைய தேவன், நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம்னு சொல்லி நம்முடைய தேவனுக்கு தெரியும். மனிதர்கள் அற்பமாக எண்ணலாம், ஆனால் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே சத்ரு காணப்படுகிறானோ அந்த எல்லா சத்துருக்களெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் புதிய நாளுக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா உங்கள் கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அப்பா உண்மை துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. யாரெல்லாம் அப்பா அந்த புதிய நாளுக்காக இணைந்திருக்காங்களோ நாங்கள் எல்லாரும் உம்முடைய பாதவியில் வருகிறோம் ராஜா. உம்முடைய கிருபையினால் நடப்பு ராஜா, உம்முடைய பிரசன்னத்தினால் முடிஞ்ச ராஜா. விசேஷமாக அப்பா அந்த புதிய நாளிலும் நாங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்துள்ளே அப்பா வந்து நிற்கிறோம் ராஜா. விசேஷமாக உம்முடைய கரத்தின் பிள்ளைகள் அப்பா, நாங்கள் இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவை எல்லாவற்றையும் என் தேவன் அறிவிங்க ராஜா. முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள்னு சொல்லுங்க ராஜா. அப்பா இன்னைக்குள்ள வேத வசனம் மூலியமாக யாரெல்லாம் இணைஞ்சு ஜெபித்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்தில் சத்துரு காணப்படுகிறானோ சத்துருக்கள் கையிலிருந்து விடுதலை பண்ணினவர் துதிங்களேன்னு சொன்னீங்க ராஜா. அப்பா உண்மை துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. உங்கள் நாமம் மாத்திரம் என்னோட ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை தந்து எங்களை பாதுகாக்கிறீங்களே. சகல காரத்தில் ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா அந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சொன்ன எல்லாவற்றையும் உங்கள் பாதவியில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷம் அந்த புதிய நாளிலும் உங்களுடைய கிருபினால் நிரப்பும் ராஜா. உங்களுடைய கிருபையினால் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நிரப்பி ஆசிரியங்க ராஜா. சகல காலத்திலும் ஆசிரியக்கப்பட்ட சந்ததியாக மாற வேண்டும். எந்தெந்த குடும்பத்தில் தரித்திரம் பஞ்சம் கஷ்டம் பிரச்சனை இருக்கோ அந்த எல்லா கிரிகளும் அடிபடும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. இந்த புதிய நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கூட இருங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதமான சகலவிதமான ஆசுரங்களையும் உங்கள் பிள்ளைகள் விடுவோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவினால் இது நாமத்தினால் வானம் திறப்பட்டும், சிங்காசன படைகளையும் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும், சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசுரிங்க ராஜா. அப்பா விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ அப்பா பரிசுத்தினால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக அப்பா ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களை தந்து அப்பா உடைய பிள்ளைகளை அப்பா ஆசுரிங்க ராஜா. விசேஷமாக கிருபையின் ஆவினால் நிரப்புங்க அப்பா. விசேஷமாக தீர்க்க தரிசன வரங்களை தாங்க ராஜா. அப்பா விசேஷமாக ஞான வரங்களை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணம் ஜெபிக்கிறாலோ கல்வாரி அன்பினால் நிரப்பி அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆசிரியம் ராஜா. இரவும் பகலுமாக அப்பா ஜெபிக்க எங்களுக்கு ஜெப அபிஷேகத்தை தாங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தினால் நிரப்பும் ராஜா. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கட்டும்ப்பா.
அப்பா விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ கலாத்தியர் நாளாறும்படி தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்களை இறுதியில் அனுப்பினார் என்று வேசும்படி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தோடு நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். இந்த புதிய நாளிலும் அப்பா புது எண்ணால் அபிஷேகம் மட்டும் விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனால் பண்ணிடும். நீங்கள் உங்கள் பிள்ளையோட தங்கியிருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. விசேஷமாக யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ அவங்களுடைய வாழ்க்கைகளுக்கு சகல உபத்திரத்தெல்லாம் மாற்றி சகல கருத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளை நீங்கள் பொருட்படுத்துங்க. விசேஷமாக பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நீங்கள் என் கூட தங்கியிருங்க. ராஜா கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வேதசம்படி யாரெல்லாம் உண்மையை நம்பியிருக்காங்களோ அந்த குடும்பத்தில் சகல கருத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பதவிகளை தாழ்த்த அப்படிங்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே அப்போ எங்களை தாழ்த்த அப்படிங்கிறோம். மீதியானவர்கள் நீங்கள் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனால பிதாவே ஆமேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தராமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.